எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மிகப்பெரிய நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு பொன்னாள், நம்முடைய வாழ்விலே என்பதை விட என்னுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு பொன்னாள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிகப்பெரியவர் சித்தர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து, சித்தர்கள் வழிபாடுனாலே எல்லாரும் பயப்படுற காலத்துல அந்த சித்தர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து, சேஷாத்ரி சுவாமிகள் மிகப்பெரிய குருநாதர், மிகப்பெரிய மகான் எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள். அந்த சேஷாத்ரி சுவாமிகளுடைய அருளோடு, அவருடைய அருள் உரையோடு 18 சித்தர்களுக்கும் கோவில் எழுப்பியவர், நாடி ஜோதிடத்திலே மிகவும் பிரபலமானவர், கோள்கள் மனித வாழ்வில் எந்தெந்த விளைவு ஏற்படுத்துகின்றன, அந்த விளைவு அப்படின்னா அது நல்ல விளைவுகள் இருக்கலாம், தீய விளைவுகள் இருக்கலாம், இந்த கோள்கள் எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை பற்றியும், மிகப்பெரிய ஜோதிடராகவும் அதை விட எல்லாவற்றையும் ரொம்ப முக்கியமான விஷயம், மிகப்பெரிய ஸ்ரீ வித்யா உபாசகராக விளங்கக்கூடிய சென்னை மாடம்பாக்கத்திலே உள்ள 18 சித்தர் பீட ஆலயத்தின் நிறுவனர், தலைவர், இவ்வளோ இருக்கு அவருக்கு, இதை விட நிறைய இருக்கு, ஆனா காலத்தின் காரணமாக நான் சுருக்கி அவரோட புகழை சொல்கிறேன். திருவாளர் KVLN சர்மாஜி அவர்களோடு இன்றைக்கு நாம் உரையாடப் போகிறோம். பல நல்ல விஷயங்கள் மக்களுக்காக, அவருக்கு என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்களை இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குருஜி நமஸ்காரம். குருஜி ஆசீர்வாதங்கள். உலக மகா சத்குரு சேஷாத்ரி சுவாமிகளுக்கும், என் அன்னை லலிதாம்பிகை பராசக்திக்கும், லோகமாதா பராசக்திக்கும், குருவாயூர் கிருஷ்ணனுக்கும், 18 சித்தர்களுக்கும், நவ கிரகங்களுக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். ஐயப்பன் என்று சொன்னாலே வீரமணி ராஜு ஞாபகத்துக்கு வந்துடும். பார்த்துருக்கோம். அன்பர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன், எதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு தெய்வத்தை வச்சு ஒரு மனிதனை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த வீரமணி ராஜுக்கு கிடைச்சிருக்கு. கலைமாமணி விருது, உளவுத்துறையில பெரிய ஒரு பதவியில இருந்து, அதுக்கப்புறம் இந்த ஐயப்பன் மேல 8 வயசுலேருந்து ஈடுபாடு வந்து சங்கரமடத்தினுடைய விருதுகள், பல விருதுகள்லாம் வாங்கி, நான் சின்னவனா இருக்கும்போதே இந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடியிருக்கேன். ஓ, என்னுடைய இளை வயதுல பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு, அந்த எளிமையா இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை அழகான ஒரு பாடலா அமைச்சு, சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பாடக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த நிலையை நான் நினைச்சு பார்க்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு அருள் வேணும், குரு அருளும் வேணும், திரு அருளும் வேணும், ரெண்டும் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கு. அப்படிப்பட்ட அவரை உங்களை சந்திச்சதுல எனக்கும் பரம சந்தோஷம். எனக்கு தான் பரம சந்தோஷம், பாக்கியம். பல பேர் பல பேரை சந்திக்கிறா, பல விஷயங்கள்லாம் பேசுறா, நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சாக்க ஆன்மீகத்தை தான் அதிகமா பேச வேண்டிய சூழ்நிலை, மக்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. இதுக்கு முன்னாடி பல இன்டர்வியூ எல்லாம் ஆயிருக்கு, பிரச்சனைகளை பத்தி சில பேர் கேட்டிருக்காங்க, எப்படி ஹேண்டில் பண்றது. மனித வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவாளே கிடையாது. ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு விதமான பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஆமா, அந்த பிரச்சனைகளை கையாளுவது எப்படி அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இருட்டில் இருக்கோம், அந்த இருட்டை போக்குறதுக்கு தான் நம்ம வந்து நல்ல குருமார்களை நோக்கி நம்ம போகிறோம். நல்ல குருமார்கள், சத்குருமார்கள், உண்மையான குருமார்கள் நமக்கு கிடைக்கணும். அதுக்கே நமக்கு பூர்வ புண்ணியம் வேணும் கண்டிப்பாக. இல்லைன்னா ராங் பிளேஸில் நம்மளை கொண்டு போய் லேண்ட் பண்ணி நம்ம குழம்பி போய் திசை தெரியாமல் இந்த திசை மாறிய பறவைகள் மாதிரி போயிடுவோம், நம்ம எங்கேயோ போயிடுவோம். அப்படி வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க அவங்கெல்லாம், இந்த போலி சாமியார்களும் போலி குருமார்களும். கண்டிப்பா கண்டிப்பா குருஜி. ஆமா, அதாவது உங்களுக்கே அனுபவத்துல தெரிஞ்சிருக்கும், சில பேர் இந்த பேச்சில கவர்ந்து அந்த பேச்சில கவர்ச்சியில போய் பல பேர் அவங்களுடைய அந்த ஆரேஷன் டெக்னிக்னால போய் விழுந்துடுறாங்க மக்கள். கண்டிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இதை பாக்குறவங்க நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன்.
அதே ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு நல்ல உபன்யாசம் ஒருத்தர் பண்றார் அப்படின்னா நல்ல உபன்யாசகர், மரியாதைக்குரியவர், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ வீரமணி ராஜு நல்லா பாடுறாருனாக்கா நல்ல பக்தி பாடல்கள் பாடுவது, தலை சிறந்தவர், நல்ல மனிதர், மரியாதைக்குரியவர். உங்களை ஐயப்பனா பார்த்தா அது எப்படி? கண்டிப்பா பரமசிவன் ஒரு பேரை வச்சுக்கிட்டதுனால இவன் பரமசிவன் ஆயிட போறாடா. சத்குருன்னு பேரை வச்சுக்கிட்டதுனால உண்மையான சத்குரு ஆயிட முடியுமா? நிச்சயமா. அவதாரத்துல பல பேர் வந்து பகவானுடைய அவதார பேரை வச்சுருந்ததுனால அவ அந்த அவதாரம் ஆயிட முடியுமா? இதைதான் மக்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து நல்லா தயவு செஞ்சு சிந்திக்கணும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஆனா மக்களுடைய மனோநிலைக்காக சொல்றேன். அதுதான் அதான் நானும் என்னோட நிகழ்ச்சியெல்லாம் சொல்றது கச்சேரியில. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது அவங்க யாரையோ ஒருத்தர போய் பார்த்து இதை மாதிரி அவங்கள்ட்ட பார்த்து ஏமாந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க பேச்சுல மயங்கியோ இல்லைன்னா அவங்க பண்ற மந்திர தந்திரத்துல இந்த சித்து வேலையில மயங்கியோ அவங்க அங்க போய் விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு அவங்க அங்கேயிருந்து எழுந்து வரத்துக்குள்ள அவங்க அவங்க பல சிரமங்கள் அதுல சந்திக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன், நான் கச்சேரியில சொல்லும்போதே சொல்லுவேன், சில பேருக்கு நான் சொல்றது கஷ்டமா கூட இருக்கும். கடவுளை வணங்கறதுக்கு புரோக்கர் தேவையில்லை, இடைத்தரகர்கள் தேவையில்லை, டைரக்டா. ஆனா அதுக்காக தான் கடவுள் வந்து எல்லா அவதாரமும் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் சங்கராச்சாரியாராகவும் ஆதிசங்கரனாகவும் சாய்பாபாவா நம்ம மகாகுரு சேஷாத்ரி சுவாமிகளா ரமண பகவானா இத மாதிரி மகான்களா கடவுள் அவதாரம் எடுத்திருக்காரு, ஷீரடி பாபா அதை மாதிரி. அப்போ இத மாதிரி இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு மத்தவங்கள்ட்ட போய் ஏமாந்து போகாதீங்க? நானும் மக்கள்கிட்ட சொல்றது இன்னைக்கு ரொம்ப கரெக்டான பாயிண்ட் எடுத்து சொன்னீங்க. மனிதனை கடவுளாக பார்ப்பது தப்பு, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல். மனிதன் சாதாரண மனுஷன், நல்ல உபன்யாசகன், நல்ல பாடகர், நல்ல வீணை வித்வான், நல்ல ப்ரொஃபஸர், நல்ல பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியவர். அதுக்கு மேல அதுல என்ன இருக்கு? நீ அதுக்கு மேல போயிடுற, அந்த பேச்சில் மயங்குற, அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்துல ஒரே ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் சொல்லிட்டு நம்ம நேரடியா கேள்வி பதிலுக்கு போலாம். கலந்துரையாடல எங்கிட்ட வந்து 1970 என்னுடைய பணி சினிமா துறையில தொடங்கித்தது. நீங்க கேட்க போறீங்க ரொம்ப ஆச்சரியம் குருஜி. நான் இது ஒரு இதுல ஒரு சின்ன விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன், ஏன்னா இது உங்களுக்கு நினைவுபடுத்துவதாகவும் இருக்கும். ஆனா உங்களுக்கு அப்ப நினைவுபடுத்தினா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உங்க உங்க ப்ரொஃபைல் உங்க போட்டோ பார்த்த உடனே என்னன்னா இவர் சினிமா ஃபீல்ட்ல இருந்தவராச்சே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா நானே வந்து உங்க கையால உங்கள்கிட்ட நான் பேமெண்ட் வாங்கியிருக்கேன். இந்த பல்லாண்டு வாழ்க படம் நடக்கும் பொழுது இந்த பல்லாண்டு வாழ்க படத்துல வந்து தக தக தை தை தக தக தை தை தக தக தை தை அந்த பாட்டுக்கு நான் கோரஸ் பண்ண வாணிஜராமோட. அப்ப வந்து உங்க கையால நான் வந்து 750 ரூபா பேமெண்ட் வாங்கி நீங்க தான் என்கிட்ட வவுச்சர்ல கையெழுத்து வாங்கினேன் எங்க அப்பாட்ட. எனக்கு அப்படிப்பட்டவர் எப்படி, எனக்கு நான் சந்தேகப்பட்டே இருந்தேன் ஒரு சினிமா ஃபீல்டுல இருந்தவர் திடீர்னு சினிமா ஃபீல்டு எப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. ஏன்னா இப்ப நான் உங்கள்ட்ட சினிமா ஃபீல்ட பத்தி நான் பேசினேன்னா திருநெல்வேலியில வந்து நான் அல்வா வைக்கிற மாதிரி, இந்த கொல்லந்தெருல ஊசி வைக்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி சினிமா ஃபீல்ட பத்தி உங்களுக்கு தெரியும். அது ஒரு 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 ரகசியமான ஒரு மர்மம் நிறைந்த ஒரு ஃபீல்டு. அதுல அதுவும் இல்லாம அதுல எப்படி இருப்பாங்க அவங்களோட சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவர்கள் பலதரப்பட்ட மக்கள் பல, அவன் நல்லவனா இருந்தாலும் இந்த பனமரத்தின் கீழே பால் குடிச்ச மாதிரி அவங்கள வந்து கெட்டவங்களா நினைக்கிறது, சினிமால இருந்தாலே இப்படிதான்டா அப்படின்னு ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல நீங்க சினிமால இருந்திருக்கீங்க, ஆனா அப்படிப்பட்ட ஒரு அந்த சினிமா ஃபீல்ட்ல இருந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் பீடத்தை அமைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. சாதாரணமா எந்த கோவில் கட்டிடலாம், ஆனா சித்தர்களுக்கு கோவில் அமைக்கிறது சித்தர்கள் விரும்பாம அவங்களோட உத்தரவு இல்லாம அவங்க ஆசீர்வாதம் இல்லாம ஒரு தனி மனிதனால பண்ணவே முடியாது. அதை வந்து நீங்க பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுதான் என்னுடைய முதல் கேள்வியாக நான் இந்த கலந்துரையாடலில் கேட்க விரும்புகிறேன். அதான், அதாவது என்னுடைய வாழ்க்கை முத முத என்னுடைய 20வது வயசுல நான் வந்து உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் மணியன் வித்வான் லக்ஷ்மன் ரெண்டு பேரும் ஜெமினி ஸ்டுடியோல ஒரு சின்ன ரூம்ல உதயம் ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. வித்வான் லக்ஷ்மணன் பெரிய மரியாதைக்குரியவர், மதிப்பிற்குரியவர். அவர் தான் என்ன இன்டர்வியூ பண்ணி எனக்கு முதல்ல வேலை போட்டு கொடுத்தாங்க. அவங்க வேலைக்கு தான் சேர்ந்தேன், கேஷியரா சேர்ந்தேன். அப்பவே என்கிட்ட கேஷ் பொறுப்பு வந்துடும், அதனால்தான் உங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணக்கூடிய நிலைமை வந்தது. நான் எங்கிட்டே இருந்து கொடுக்கல, ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி கொடுத்த பணத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான்.
ஸோ அதனால அவங்க வந்து அங்கே ஆரம்பித்தாங்க. நான் கேஷியராக இருந்தேன், முதல் ஜாபு. என்னுடைய காலேஜை வந்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜாபுக்காக வரும்போது ஒருத்தர் மூலமாக அறிமுகமாகி ஜெமினி ஸ்டுடியோவில் வந்து நான் சேர்ந்து 1970 என்னுடைய வாழ்க்கை முதல் அடி சினிமாவில் தான் தொடங்கிது, சினிமாவில் தான் முடிஞ்சுது 18 வருஷ காலம். ரெண்டாவது ஜாப் நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்களுடைய குரூப்லயே உதயம் இண்டஸ்ட்ரீஸ்னு பேக்கேஜிங் கம்பெனியில சீஃப் எக்ஸிகியூட்டிவா இருந்தேன். அதாவது என்னுடைய திறமையை பார்த்து, நான் உழைப்பை பார்த்து, நேர்மையை பார்த்து, ஹானஸ்டியை பார்த்து அவங்க இந்த பொறுப்பையும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தது பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. திருப்பி அந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வித்வான் லக்ஷ்மணன் தனியா ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தார். அப்போ பரிவார்னு மிதுன் சக்கரவர்த்தி, மீனாட்சி ஜெயசாத்ரி இவங்கெல்லாம் வச்சு 2-3 படங்கள் எடுத்தோம். உங்களுக்கு தெரியும், இதே வினை பல்லாண்டு வாழ்க, சொல்லத்தான் நினைக்கிறேன், சித்து வாழ வேண்டும், பாலச்சந்திர வச்சு எல்லாம். ஸோ பெரிய ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தாபனத்தில் வந்து, அதனால தான் அந்த அசோசியேஷனில் தான் முதல்ல இதே வினை அந்த படம் எடுத்தாங்க. நான் அப்போ காஷ்மீருக்கு ஃபர்ஸ்ட் போனேன். என்னுடைய அனுபவம் வந்து ஒரு 21 வயசுல வந்து காஷ்மீர் எப்படி இருக்கும்னு நமக்கு என்னது தெரியும், குதிருக்கு வேணுங்கிற ப்ரொடெக்ஷன் கூட எடுத்துக்கணும்னு தோணலை. ஏதோ சொல்கிற கிட்ட போட்டுண்டா போகிறோன்னு போய் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட குளிர், சோனோமார்க்குன்னு ஒரு இடம், காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு ஒரு எம்பி கூட பாடினார் நவநீத கிருஷ்ணன், நம்ம கோயிலுக்கெல்லாம் வந்திருக்காரு அவரு. இந்த சோனோமார்க்குங்கிற இடத்துல ஷூட்டிங் லொக்கேஷன், அங்கேருந்து 5 கிலோமீட்டர் பாகிஸ்தான் பார்டர். ஓ, அங்கே போய் நைட்டு வந்து பார்த்தா கையெல்லாம் வெடிச்சு ரத்தம் வந்துட்டுருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. சினிமா துறையில் நான் வந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா பொது அறிவும் சைக்காலஜியும் ரெண்டு தான். ஏன்னா பலதரப்பட்ட ஆர்டிஸ்டை பார்க்குறோம், டைரக்டரை பார்க்குறோம், கேமராமேனை பார்க்குறோம், லைட் மேனை பார்க்குறோம், கரெக்டர் பிடி டாக்ஸின்னு அந்த காலத்தில் ஓடக்கூடிய டிரைவர்ஸை ஹேண்டில் பண்ணுறோம், A to Z ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலருங்கிற முறையில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறோம். அப்போ அவங்கவுங்களுடைய எண்ணங்கள், நம்மளோட அவங்களுடைய ரியாக்ஷன்ஸு, நம்ம வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்சர்வேஷனில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ ஒரு படம் ஒர்க் பண்ண உடனே அனுபவம் வருது. இப்படி போய் ஆனாலும் சின்ன வயசுலேயே கருவிலேயே குழந்தையானந்த சுவாமிகள் என்னுடைய தாய்க்கு, அந்த என்னுடைய தாத்தா அம்மாவோட அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் திருப்பரங்குன்றத்தில் இருக்கும்போது மதுரை குழந்தையானந்த சுவாமிகள், சேஷாத்ரி சுவாமிகளும் குழந்தையானந்த சுவாமிகளும் இணைஞ்சு செயல்படுவாங்க. 3 அவதாரம் எடுத்திருக்கார் குழந்தையானந்த சுவாமிகள், 3 அவதாரம் எடுத்திருக்கார். ஓ, 3 முறை அவதரித்தவர் குழந்தையானந்த சுவாமிகள், ராஜபூஜித குழந்தையானந்த சுவாமிகள்னு பேர் அவருக்கு. இன்னைக்கு அரசலடியில் அவருடைய பெரிய ஸ்ரீசக்கரம், ஸ்ரீவித்யா உபாசகர் அங்கே இருக்கு. அவர் கொடுத்த அந்த மருந்து, அந்த ஆன்மீக மத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டதுனால அந்த ஸ்பார்க் உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு. அப்போவே கோயில் சுற்றுறது, இதில் ஈடுபாடு, தாடியெல்லாம் வச்சுட்டு ராஜகாளி அம்மன் முத முதல்ல இந்த திண்டுக்கல் பக்கத்தில் உத்தரவாகி இந்த நாடியில் தான் வந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அங்கே சிலை கிடைச்சிது. ராஜகாளி அம்மன் கோயில் அங்கே முதல்ல ஸ்தாபித்தோம், 1980 பாலாலயம் பண்ணோம். 83 MGR உடல்நிலை படுத்திருந்த காலத்தில் கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி உத்தரவாகி பண்ணி, அப்புறம் அவர் 3 வருஷம் வந்து நல்லபடியாக நாட்டு ஆண்ட நிகழ்வுகள் அதெல்லாம் சாட்சியாக இன்றைக்கும் நமக்கு இருக்கு. கண்டிப்பாக. அதனால் அப்போ சினிமா துறையில் இருந்தாலும் ஆன்மீகம் தான் உள்ளுக்குள்ள ரத்தமாக ஓடிட்டு இருந்ததே தவிர சினிமா ரத்தம் என் உடம்புல ஓடலை. சினிமா ரத்தம் ஓடி இருந்ததுன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்க தவறாக எடுத்துக்க கூடாது, அது வேற மாதிரி பாதை திரும்பி போயிருக்கும். கரெக்ட். ஆன்மீக ரத்தம் ஓடினதுனால அந்த துறையில் இருந்தாலும் நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்களை விடாமல், எங்க பாம்பேக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த பௌர்ணமி பூஜைங்கிறது என்னுடைய அக்காவனுடைய ஸ்ரீவித்யா உபாசகி அவங்கள்ட்டேருந்து தான் நான் உபாசனை எல்லாம் வாங்கினேன். அவங்க தான் கொடுத்தாங்க சேஷாத்ரி சுவாமியை சொல்லி, ஏன்னா இது ஒரு சக்தி பீடமாக வரணும் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னென்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்க நீர்வீழ்ச்சியில் 2 விதம் பார்த்துருப்பீங்க. ஒன்று நம்ம சினிமாக்காக செட்டில் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுவோம். ஆமாம். திருக்குத்தால் தருவை பார்த்தா அது இயற்கையாக இருக்கும், இயற்கையாக இருக்கும், அது சுயம்புவாக வருது, இது வந்து உற்பத்தி பண்ணுறது. ஆனால் இந்த இடத்தினுடைய, இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு, இது நூதன பிரதிஷ்டையாக இருந்தாலும் சித்தர்கள் அவங்க முதலேயே சூட்சுமத்தில் வந்து அங்கே உட்கார்ந்து சித்தர்கள் பார்க்கம் தான் இந்த காலத்தில் சித்தலை பார்க்கணும்னு மருவி வந்துருட்டு. ஓ,
சோ அத பரமாச்சாரியாலே ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார், அது வந்து சித்தர்கள் பாக்கம். ஓ அதனால அதுதான் அது மாடம்பா, அது மாடையம்பதிங்கிறது மாடம்பாக்கமா, அதுக்கு பக்கத்துலதான் அந்த மாடம்பாக்கம் இருக்கு, அந்த ஏரியா நடமாடின சித்தர்கள் பாக்கம். சோ அப்படி அவரே குறிப்பிட்டு இருக்காரு. அதனால இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையான நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கோ, ரம்யமான ஒரு மன அமைதியும் மன சாந்தியும் கொடுக்கறதோ, அதை பார்க்கும்போது மனசுக்கு எப்படி குளிர்ச்சி ஏற்படுறதோ, அந்த மாதிரி உண்மையான 18 சித்தர்கள் இங்க வந்து அவங்களே நாங்க இங்க இருக்க போறோம். நீ வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்டா வச்சிருக்காங்க அவ்வளவுதான், இது வந்து நான் பண்ணணுங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. குருநாதரா இருந்து வழிகாட்டினவர் சேஷாத்ரி சுவாமிகள் அத்தனை சித்தர்களையும் அறிமுகப்படுத்தி வச்சு சித்தர் வழிபாட்டு முறைகள் அந்த போற்றி எல்லாம் சொல்லி சமஸ்கிருதத்துல சொல்லி அதெல்லாம் குறிப்பெடுத்துதான் புஸ்தகமா வழிபாட்டு முறையை நம்ம போட்டிருக்கோம். ஓ அந்த அந்த இயற்கையா சுயம்பூவா ஒரு ஸ்தலத்துக்கு என்ன மகிமையோ அந்த மகிமை இந்த ஸ்தலத்துக்கு உண்டு. அதான் சில பேர் வந்து நான் கட்டிருக்கிற அந்த கீழே அமைப்புகள்லாம் பார்த்துட்டு ஒரு எப்படியும் ஒரு 50 வருஷம் இருக்குமா 100 வருஷம் இருக்குமா அவ்வளவு புராதனமா தெரியறது அந்த ஃபீலிங் வருது அப்படின்லாம் என்ன கேக்குறாங்க. ரெண்டு கும்பாபிஷேகம் ஆயிருக்கு, ஒரு 15-20 வருஷம் தான் ஆயிருக்கு, ஆனா அவங்களுக்கு 100 வருஷம் ஆன கோயில் மாதிரியான உணர்வு, அந்த வைப்ரேஷன் சாந்தி, அங்க 18 சித்தர்களும் உண்மையாக இயங்குவதால் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால அந்த மாதிரி இருந்தனா இந்த துறைக்கு வந்தேன்னு சொன்னால் இது விதிக்கப்பட்டது சேஷாத்ரி சுவாமியுடைய உத்தரவு. நான் சொல்ற வரைக்கும் வேலையை விடக்கூடாதுன்னாரு. 1985 வேலையை விட்டேன், கம்ப்யூட்டரை வச்சு ஜோதிடம் சொல்லுடான்னாரு. கம்ப்யூட்டருக்கு நான் எங்க போறது, பணமே கையில இல்லை, 90,000 ரூபாய் கொடுத்து கம்ப்யூட்டர் எங்க வாங்குறேன், அதுக்கெல்லாம் ஆளை நான் அனுப்புவேன் நீ போ அப்படின்ட்டு. கரெக்டா அதுக்கு அந்த மாதிரி நான் சினிமா துறையில இருந்த நண்பர்கள் என்னை பத்தி நல்லா தெரியும் அவங்களுக்கு, அவங்க எல்லாம் அதுக்கு உதவி பண்ணி அந்த கம்ப்யூட்டரை வந்து லோன் போட்டு வாங்கி நான் 90,000 ரூபாய் சிவா பிசின்னு பேர் முதல்ல வாங்கி பொட்டி மாதிரி இருக்கும் சூட்கேஸ் மாதிரி எல்என்டி பிரிண்டர் 90,000 ரூபீஸ் எவ்வளவு பெரிய பணம் 1987 யோஜனை பண்ணி பாருங்க. ஆமா, ஆனா நான் மக்களுக்கு நானும் அறிமுகமாகல, நான் சொன்னா பழிக்கணும், 10 பேர் எனக்கு வரணும், ஆனா 1 ரூபா பணம் வாங்க கூடாதுன்ட்டாரு சேஷாத்ரி சுவாமி. ஓஹோ பெரிய விஷயம் சுவாமி. 13 வருட காலம் என்ன கிடைக்கிறதோ அதை வைத்துதான் என்னுடைய வாழ்க்கை ஓடித்து. 1983 திருமணம் நடந்தது, நல்ல மனைவி அமைஞ்சாங்க, அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு. முதலெல்லாம் எப்போதுமே இந்த ஆரம்ப குழப்பங்கள் எல்லாருக்கும் இருக்கும், புரிதல் ஏற்பட்டுன்னா அது மாறிடும், அதுதானே இயற்கை. அப்போ குழந்தை வேற கையில இருக்கு, வேலையை விட்டாச்சு, என்ன வருமானத்துக்கு என்ன பண்றது, இப்ப எல்லாரும் லாக்டவுன்ல என்ன பண்றது வருமானத்துக்குன்னு மூழ்கிட்டு இருக்கோம். இப்ப எல்லாரும் இப்படி ஒரு நிலைமை இருக்கு, நம்மள நம்பி இருக்கிறவாலும் சரி, பெரிய பெரிய ஸ்தாபனங்களும் சரி. சோ அந்த மாதிரி இல்லாம அதுக்கு ஒரு வழியை காமிச்சு, ஆனா அன்னைக்கு தினத்துக்கு என்ன வேணுமோ அந்த ஒத்தரோ ரெண்டு பேரோ ரெண்டு பேர் வந்து ஜோதிடம் கேட்டு அது சேஷாத்ரி சுவாமிகளுடைய திருவடிகள்ல இருக்கும், அதுதான் அந்த மகிமை. அப்ப என்ன வேணும், நம்ம குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது ஒரு தாய்க்கு தெரியற மாதிரி சேஷாத்ரி சுவாமிகளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 13 வருஷ காலத்துக்கு பிறகு இந்த கோயிலெல்லாம் கட்டணும்னு உடனே அவர் வந்து அதுக்குன்னு ஒரு தொகையை சொல்லி வச்சு, இப்போ வந்து ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்ளிகபிள்னு நான் ஆன்லைன்லயே போட்டுடுறேன். ஓ ஃப்ரீ சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 7:30 சரி கோயில்ல, கோயில்ல அது வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு யாரும் வரக்கூடாது. சரி பிரச்சனைகள் தீர்வு, கணவன் மனைவி பிரச்சனை 5 நிமிஷம் கேட்கிறோம், 5 நிமிஷத்துல அதுக்கு தீர்வு கொடுக்கறோம். எந்த சித்தனை போய் நீ வழிபடணும், எந்த முறையில வழிபடணும், எங்க போகணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு இந்த இது தேவை சாமி, ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப இதுல இருக்காங்க. இது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒரு பிரச்சனை எல்லார் வீட்லயும் இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு, பணக்காரங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை, மிடில் கிளாஸ்க்கு தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்குற தீர்வு வந்து ரொம்ப மிகப்பெரிய தீர்வா இருக்கும். இப்ப எல்லாம் திருமணங்களே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதே இல்லை. பல பேர் வந்து பல பெண்களும் சரி ஆண்களும் சரி என்ன சேட் பண்ணணுங்கிறான், தனியா பேசணுங்கிறான், 6 மாசம் பேசணுங்கிறான், இந்த 6 மாசத்துக்குள்ளாரியே ஃப்ரிக்ஷன் வந்துடுறது, அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்லைங்கிறான்,
ரெண்டு பேரண்ட்ஸும் சும்மா அப்படியே கொந்தளிக்க வேண்டிய நிலைமையில பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். இதுக்கெல்லாம் தீர்வு அவங்களுக்கும் புரிய வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லி பரிகாரங்களை சொல்லி அந்த உள்ளுணர்வாக சேஷாத்திரி சுவாமிகள் என்ன உணர்த்துறாரோ அதை சொல்லக்கூடிய இடம் மாடம்பாக்கத்துல 4:30 to 7:30. அதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஓ, தொழில் ரீதியா என்ன அணுகணும்னு சொன்னா kvllnsharma3@gmail.com. ஓ சரி, அதுக்கு வந்து அவங்க ஜாதகங்களை அனுப்பிச்சு கேள்விகள்லாம் அனுப்பிச்சு அதுக்கு உரிய தொகையெல்லாம் ஆன்லைன்ல அனுப்பிச்சாங்கன்னாக்க உடனே ஒரு 4 நாளுக்குள்ளார. அதாவது எல்லாருக்கும் ஒரு அவசரம் இருக்கு, இன்னைக்கே தெரிஞ்சிடணும், இப்பவே தெரிஞ்சிடணும், அடுத்த நிமிஷமே தெரிஞ்சிடணும். ஆமா ஆமா, ஒரு அவசரம் இருக்கு. இப்போ ஒரு ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் கேட்கறாங்க, உயிர் பிழைக்குமா பிழைக்காதான்னு கேட்கறாங்க. அதெல்லாம் நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து எமர்ஜென்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அப்போ அந்த ஆர்டரில் வரும்போது ஒரு சாதாரண பிரச்சனை உங்களுக்கு பெருசாக தெரியும், எனக்கு அது சாதாரணமாக தெரியும், சின்னதாக தெரியும். ஆ, ஏன்னா அதை விட பெரிய பெரிய பிரச்சனை பார்க்கும்போது இது சாதாரணம் தானே, இது ஒரு பெரிய விஷயமா அவளுக்கு தோன்றுறதே. அது கொஞ்சம் ரெண்டு நாள் கழிச்சு பண்ணலாமே, இதில் அவசர கேஸை முடிச்சுட்டு பண்ணலாமேன்னு தோணும். அதனால அதுக்கு உண்டான காலம் எடுக்கும். ஆமா, இதை மக்கள் பொறுமையா புரிஞ்சுட்டாக்க ஒன்னு ஒன்னா நம்ம லிஸ்ட் பண்ணி அனுப்ப போறோம், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமையில அங்க ஃப்ரீயா கிடைக்கிறது. மத்த நாள்ல வந்து நம்ம மயிலாப்பூர்ல சாய்பாபா கோயிலுக்கு பின்னாடி குரு கம்ப்யூட்டர் ஜோதி நம்ம ரமண கேந்திராக்கு பக்கத்துல இருக்கு, அங்க அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் அந்த முறைப்படி வந்தாக்க. அதாவது உங்களுடைய கதையை முழுக்க நான் கேட்டேன்னா ஒரு நாளைக்கு உங்களை மட்டும்தான் நான் பார்க்க முடியும். ஆமா 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 ஆமா, 15 விதமான பிரச்சனைகள், 15 விதமான மக்களை நான் பார்க்கணும்னு சொன்னா நேரம்ங்கிறது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கப்பட வேண்டிய நிலைமை அங்க இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. அதனாலதான் நான் வந்து முதல்ல 5 நிமிஷத்துல இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன், இதை பாருங்க ஹாரி போட்டர் ஸ்டோரி எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, பிரச்சனைக்கு நேரா வாங்க. வியாதியா இல்ல வேலை கிடைக்கலையா, விசா கிடைக்கலையா, ஃபாரினுக்கு போறதுல பிரச்சனையா இருக்கா, சம்பளம் கூட்டி கிடைக்கலையா, ப்ரமோஷன் கிடைக்கலையா, பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம போனோம்னா உங்களுக்கு நான் பல எங்கிட்டேருந்து சரக்கு அதிகமா கிடைக்கும், இல்லைன்னா நீங்க சொல்றதுலதான் நேரம் அதிகமா போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் முதல்ல எஜுகேட் பண்ணிடுறேன். கரெக்ட். சில நேரம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ரூமை நீங்க பாத்தீங்கன்னா அங்க சேஷாத்ரி சுவாமிகள் படம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சில நேரம் அவங்க பொய் சொன்னாங்கன்னா சுவாமிகிட்ட இருந்து எனக்கு தகவல் வந்துடும், ஏ இவன் பொய் சொல்றான் அப்படின்னு. அப்ப எனக்கு தகவல் வந்த உடனே நான் உஷாராயிடுவேன், ஆஹா இது வந்து வேஷதாரி, எதுக்கு சொல்ல வர, இந்த இந்த விபூதி குங்குமம் வரவழிச்சு ஏமாத்துற அந்த அதே 1970ல் எம்ஜிஆர் அந்த கட்சி ஆரம்பித்த காலத்துல அந்த கட்சியை சேர்ந்தவங்க ஒரு ஒருத்தவங்க வந்து இந்த திண்டுக்கல் ராஜகாளி அம்மன் கோயில் குரூப்லேருந்து வந்து எல்லாம் அந்த காலத்துல கோயிலுக்கு உதவி பண்ணவங்க, ஒரு 30 வருஷம் கழிச்சு என்னை சந்திக்கிறாரு அவரு. 30 வருஷம் கழிச்சு நடுப்புற காணாந்து போயிட்டாரு. 30 வருஷம், ஒரு 25 வருஷம் வச்சுக்கலாம் தஃபா. வந்துட்டு ஒரு காய் வேஷ்டி கட்டிக்கிட்டு வந்து என்னை மேலே வந்து பார்க்கணும்னு சொல்லி கீழே இருந்து சொல்லி மேலே வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருந்தது, சாமி கையை காமிங்க அப்படின்னாரு. நான் கையை நீட்டினேன். ஆமாம், அவர் கை மேலே இருக்கு, என் கை கீழே இருக்கு. இப்படி இப்படின்னு என்னமோ புழிஞ்சாரு வீதி கொட்டிட்டு. ஏன்பா நீ வந்து அந்த கட்சியில கொடி கட்டின்னு இருந்த, இதை போய் எங்க போய் கத்தின்னு வந்த அப்படின்னு கேட்டேன். நீ அந்த ஒரு எடுபுடியா இருந்த நான் பார்த்துருக்கேன் உன்ன, இப்ப என்னமோ சாமியார் மாதிரி வந்து வியூதியெல்லாம் எனக்கு வரவழைச்சு கொடுக்குறியே, இதெல்லாம் எங்க போய் கத்துட்டேன். அவர் சொன்னார், இது உங்கள்ட்ட கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவாயிருக்கு அப்படின்னு. எனக்கு எதுக்கு இதுன்னு கேட்டேன். இல்ல உங்க தொழிலுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும், இதெல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னு சொன்னா மக்கள் அப்படியே விழுந்துருவாங்க, நம்பிக்கை அதிகமாயிடும் சொல்றான். சொன்ன உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாயிருக்கு, எனக்கு வாங்கிக்க சொல்லி உத்தரவு வந்தாக்க தானப்பா நான் வாங்கிக்க முடியும், இங்க ஏமாத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ பண்றது ஏமாத்து வேலையாச்சே, முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணி வெளியில போட்டுட்டேன், பார்த்தா மூட்டையில இருந்து வர வச்சு கொடுக்குறான் காமிக்கிறான், எப்படி வரவழிக்கிறாரு. இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் பண்ணி மக்களை ஏமாத்துறவங்களை கண்டு இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் யாரும் மயங்கி விடக்கூடாது, பேச்சில மயங்கி விடக்கூடாது. பிராணாயாமங்கிறது உங்களுக்கே தெரியும், நம்ம பிராமண இதுல சந்தியாவந்தனத்திலேயே நிறைய பிராணாயாமம் இருக்கு.
ஸ்ரீவித்யால வந்து குண்டலினி யோகம் ஸ்ரீவித்யால இருக்கு. எல்லாத்துலயும் இல்லாதது ஒண்ணும் புதுசா இவங்க கண்டுபிடிச்சு ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்து மார்க்கெட் பண்றாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் எடுத்து மார்க்கெட் பண்றாங்க. ஆன்மீகத்தை ஆன்மீகமா பார்க்கணுமே தவிர அதை ஒரு வியாபார பொருளாக மாத்தக்கூடாது. கண்டிப்பா. இப்போ இந்த 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 விஷயம் வரும்போது சுவாமி, எனக்கு ஒரு 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 சின்ன கேள்வி சுவாமி. நிறைய பேர் வந்து இந்த சித்தர் வழிபாடு அப்படின்னா மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சித்தர்கள் வந்து நிறைய பேர் நடிச்சுட்டு இருக்கிறது. நான் வந்து நான் ஒரு வீரமணி ராஜுவா பேசுறேன், நான் பொதுமக்கள்ல ஒத்தனா பேசுறேன், டிவோட்டீஸ்ல ஒத்தனா பேசுறேன். இந்த சித்தர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் வந்து மண்ணை வந்து தங்கமாக்கினாங்க, கல்லை வந்து இரும்பாக்கினாங்க அப்படின்லாம் சித்தர்களோட வரலாற்றுல சில சித்தர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதனால மக்களுக்கு இன்னொரு பயம் என்ன இருக்கு, இந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணா இந்த மாதிரி நமக்கு வந்து ஏதாவது எதிர்விளை இருக்குமோ. ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட பாட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு வரும்போது ஒருத்தர் சொன்னாரு, நான் ராமலிங்க சுவாமிகளோட இந்த தெய்வமணி மாலை திருவருட்பாலாம் ரெக்கார்ட் பண்றதா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, சார் ராமலிங்க சுவாமிகள் பாட்டு பண்ணா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமாமே சார் அப்படின்னு அவர் பயப்படுறாரு. இத மாதிரி நான் நிறைய பேர்த்த பேசியிருக்கேன். சித்தர்கள்னாலே பயப்படுறாங்க. அந்த கோயிலுக்கு போனா கூட அந்த சன்னதியை பார்த்தீங்க சித்தர் சன்னதி. நீங்க மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் போனேன்னா சுத்திட்டு வரும்போது சுந்தரேஸ்வரர் சன்னிதானம் சுத்திட்டு வரும்போது அங்க ஒரு சித்தர்னு ஒரு பெரிய சன்னதி இருக்கும். அங்க பார்த்துட்டு சும்மா பயந்துட்டு அப்படி கன்னத்துல போட்டு போவேல தவிர சின்சியரா அவன் சித்தர்கிட்ட வேண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சித்தர் வழிபாட்டுனா ஒரு பயம் இருக்கு. இந்த பயம் நீங்கிறதுக்கு இந்த சித்தர்கள் வழிபாட்டுக்கு என்ன சாமி வழிமுறை கொஞ்சம் நீங்க தெளிவா சொன்னா எங்களை மாதிரி பாமர ஜனங்கள்லாம் நாங்க புரிஞ்சுப்போம் சித்தர் வழிபாடு. நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு. மகாபோகரே கல் சிலைக்கு உயிர் உண்டு கொடுத்தார். அதாவது இந்த சித்து விளையாட்டு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அனிமா லகிமா கரிமா மகிமா பிராகாமியம் பச்சித்துவம் ஈச்சித்துவம்னு எட்டு விதமான சித்துக்கள் இருக்கு. ஓ, சித்தன்னு சொல்லாதையே ஒருத்தன் நீங்க வீடியோல பாக்குறீங்க, ஒருத்தன் பறக்கிறான் மேல 100 அடி பறக்கிறான் வீடியோல பேஸ்புக்ல பாக்குறீங்க. அது ஒரே வைரலா ஆச்சு, வைரலா இருக்கு. நான் வந்து சித்தன் இல்லை, இது ஒரு டெக்னிக். யோக யோக தத்துவத்துல ஒரு டெக்னிக். சேஷாத்ரி சுவாமிகளே கட்டயோகம் பண்ணிருக்காரு, உடம்ப கைட்டி பாத் பாட்டா போட்டு அசம்பிள் பண்ணிருக்காரு, பாபாவே பண்ணிருக்காரு. அந்த கண்ட யோகம் பண்ணும்போது அந்த குடல தனியா எடுத்து நாவல் மரத்துல உலர வைப்பாரு அப்படின்னு பாபாவோட சத்சரீதத்துல இருக்காது. அது கட்டயோகத்துல அந்த அந்த மாதிரி அந்த சித்துக்கள் கைவரப்பட்டவங்க உடம்பையே கோயிலாக்கி இறைவனை உள்ளுக்குள்ள பண்ற அந்த இறை சக்தியினால பண்ணி காமிக்கிறது. சேஷாத்ரி சுவாமிகள் வேப்பலையை கொடுத்தா அது வந்து சக்கரை மாதிரி திதிச்சிருக்கு. இதுக்காக அவங்களை கண்டு பயப்படணுங்கிற அவசியமே கொஞ்சம் கூட தேவையில்லாத ஒரு விஷயம். ரொம்ப தெளிவு சாமி. அதாவது ஒரு தாய் வந்து குழந்தைய எப்படி காப்பாத்துவாளோ அந்த மாதிரி ஒரு உண்மையான சித்தனை சரணடைந்துட்டோம்னாக்க ஓ அது உண்மையான சரணாகதியா இருக்கணும். அது ஒரு காரியார்த்தமா இருக்கக்கூடாது. எது கொடுத்தாலும் பிரசாதமா இருக்கணும். பஞ்சாமிர்தம் கொடுத்தாலும் பிரசாதமா எடுத்துக்கணும், வீவதி கொடுத்தாலும் பிரசாதமா கொடுக்கணும். அப்போ நல்லது நடந்தா மாத்திரம் சித்தன் இருக்கான். ஏதோ ஒரு சோதனை வந்துருத்துனா சித்தன் இல்லைன்னு ஆகிடாது. அந்த சோதனையும் பின்னாடி ஒரு நல்லது வரத்துக்கு ஒரு ஏதோ கர்மா கழியறதுன்னு நினைச்சு சரணாகதின்னு நம்ம விழுந்தாதான் அந்த சித்தனுடைய இயக்கம் நமக்கு தெளிவை கொடுக்கும். அதுதான் தெளிவு. குருவின் திருமேனி காணல். அந்த குருவோட உடம்ப பார்த்து அந்த மேனியை பார்க்கும் பொழுது நீங்க சில நேரம் சொல்லுவீங்க அப்படியே சிலிர்க்கிறதும்பாங்க, மெய் சிலிர்க்கிறது அப்படிம்பாங்க. ஆமா ஆமா. இந்த மாதிரி வந்து அந்த குருவை பார்க்கும் பொழுது அந்த உணர்வுகள், அப்படி ஒரு உணர்வு எனக்கு திருவண்ணாமலையில ஏற்பட்டதுனாலதான் அந்த கோயில் ஏற்பட்டிருக்கு வந்திருக்கு. ஓ, தடுத்தாட்கொள்ளுதல்னு பேர். பக்தனை சுவாமி எப்படி தடுத்தாட்கொள்கிறாரோ அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு டிவோட்டிய வந்து உண்மையான சித்தன் வந்து பிடிச்சு அவங்க பக்கம் அரவணைச்சு பக்கத்துல வச்சுப்பாங்க. சித்தனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா சில பேர் இந்த மாதிரி வீவூதி குங்குமம் வரவழிச்சு விக்கிரகங்கள்லாம் கொடுத்து தனக்கு மாபெரும் சக்தி என்கிட்ட இருக்கு, உன்னை என்ன பண்றேன் பாரு, உன் மேல ஏவி விட்டுடுறேன் பாருன்னு இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கை சொல்லி பயமுறுத்ததுனாலதான் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பயமே வருது. ஓ, இது இவங்க பண்ற போலி சாமியார்கள் பண்ணக்கூடிய திருவிளையாடு, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக. கரெக்ட். பக்தர் அந்த ஆட்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக.
அவங்களுடைய கண்ட்ரோல்லயே அவங்க இருக்கணுங்கிறதுக்காக அதை வச்சு பணம் கொடுங்கிறது, இதை பண்றேன் அதை பண்றேன் 10,000 கொடு. நான் கூட ஜாதகம் பார்க்கும்போது ஒரு அம்மாவுக்கு சொன்னேன், ஜாதகத்துல தெரியுறதுமா உன்னை வந்து இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஏமாத்த போறான், வீட்டு வாசல்ல வரவன்லாம் உள்ளார விடாத அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் கிளியரா சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு கே நகர்ல தான் அந்த அம்மா இருக்காங்க, அங்க போய் இந்த மாதிரி வருவான் ஏமாத்தி விடுவான் ஜாக்கிரதையாருன்னு சொன்னா வீட்டுல வந்திருக்கான் ஒருத்தம், ஏதோ வாசல்ல வந்து வந்து சொல்லும் போது சொல்றான் உன் வீட்டுல தகடு இருக்கு அது இருக்கு உனக்கு செய்வினை இருக்கு அது இருக்கு, ஒரு பக்கெட்டை கொண்டு வாங்கினானா அந்த பக்கெட்ல ஜலத்தை விட்டு அப்படியே கையை அலசிண்டே இருந்தானா ஒரு 10 தகடு வந்துதான். நான் அதை பாரு உன் வீட்டுல இருந்ததெல்லாம் இப்ப எடுத்துட்டேன், 10,000 ரூபாய் பணத்தை கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டான். இந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த அம்மா மறுபடியும் என்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது நீங்க சொன்னீங்க நான் ஏமாந்து போயிட்டேன், நான் சொன்னேன் ஏமாந்து போகாதேன்னு சொன்னாலும் நீ ஏமாந்து போற பாரு அதுதான் உன்னுடைய கெட்ட நேரம். இதுதான் மக்கள், இதான் இதுதான் மக்கள் இந்த நிலை வேலைதான் இருக்காங்க இப்போ, அதனாலதான் ஈஸியா ஏமாந்து போறாங்க. அதே மாதிரி குறத்தி கையில வந்து கோலை வச்சுன்னு டக்கு டக்குன்னு மயங்கிட்டு வீட்டுல இருக்கிற அரிசியெல்லாம் வாங்கிட்டு போடுவோம். அந்த ஒரு 3.25 நாயோட மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மாயாசக்தியை உண்டு பண்ணும் போது அந்த மூளை மயங்கி போயிடுறது. ஓ இல்லைன்னா உன் புருஷனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், உன் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய வாசகங்களை சொல்லிடுறது. சொல்லிடுறது சைக்காலஜி அப்ளை பண்ணி அவங்க மனசை கண்ட்ரோல் எடுக்கிறது. இது வந்து இதுல எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்போ சித்தர் வழிபாடு தாராளமா பண்ணலாம், சித்தர் வழிபாடு தாராளமா பண்ணலாம். உண்மையான சித்தர்கள் அரவணைச்சு காக்கக்கூடியவர்கள், அந்த உண்மையான சித்தர் போலி சித்தர்கள் எல்லாம் போகக்கூடாது. இந்த போலிக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொன்னேன் இயற்கையான அருவிக்கும் செயற்கையான அருவிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. செயற்கையிலையும் அதை காமிக்கலாம், இயற்கையிலையும் காமிக்கலாம், ஆனா இயற்கையா நம்ம போய் பாக்குறது மாதிரி அது வராது. அதனால உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு, இப்ப நான் சொல்றத கூட என்னையே கூட பல பேர் போலின்னு சொல்லலாம். ஏன்னா சேஷாத்ரி சுவாமி சொல்லியிருக்கார், பல பேர் உன்னை போற்றுவான், பல பேர் தூற்றுவான், போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே, அதுதான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் டிரான்ஸ்பரண்டா நேர்மையா என்னுடைய குருநாதருக்கு என்ன வழிகாட்டுறாரோ அந்த முறையில நான் போயிட்டு இருக்கேன். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றது, நம்பிக்கை இல்லைன்னா அது உன் இஷ்டம் உன் விருப்பம், நீ எப்படி வேணாலும் இல்ல. பக்தியே நம்பிக்கை தான், ஆன்மீகமே நம்பிக்கை தான். ஆமா அந்த நம்பிக்கை வேணும் அடிப்படையா. அதனால மரம் நல்லா காய்க்கும், மரம் நல்லா காய்க்கும் நினைச்சுன்னா தண்ணி ஊத்துறோம், கரெக்ட் வளர்க்குறோம், ஒன்னு ரெண்டு சொத்தை ஆனாலும் நல்ல பழங்களை பெருக்கா எதிர்காலத்துல கண்டிப்பா கொடுக்கதான் கொடுக்கறது. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த இந்த நம்பிக்கை அடிப்படையிலேயே ஒரே ஒரு கேள்வி சாமி எனக்கு. நம்மளோட இந்து கலாச்சாரத்துல குறிப்பா இந்த பிராமின்ஸ் இல்ல, இது எல்லா எல்லா மதத்திலையும் இருக்கு, எல்லா ஜாதியிலையும் இருக்கு நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கை வந்து நம்ம வந்து இந்த ரோகாலய மகாண்டம் பாக்குறது, இந்த அஷ்டமி நிலைமை பாக்குறது, இது நம்ம நம்ம பாக்குறது, அது மாதிரி இந்த சகுனம் பாக்குறது, பல பல விஷயங்கள், இந்த நம்பிக்கைகளை வந்து பல பேர் மூட நம்பிக்கைகளாக நம்மள பிடிக்காதவங்க சொல்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பல குடும்பங்கள்ல நம்ம பூஜை பண்றோம், டெய்லி அபிஷேகம் பண்றோம், சாலிகிராம வச்சு பூஜை பண்றேன்னுவான், எல்லாம் பண்ணுவான். நம்ம நம்ம இந்து கலாச்சாரப்படி நம்ம ஆண் தெய்வங்களை விட நமக்கு பெண் தெய்வங்கள் ஜாஸ்தி, நமக்கு பெண்களை வந்து தெய்வங்களா வச்சு அதற்கு வந்து நம்ம வந்து இந்த ராகுகால விளக்கு ஏத்துறது, துர்கை அம்மன், மகாலட்சுமி, புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி, நம்ம லலிதா பரமேஸ்வரி, திருப்புர சுந்தரி, எல்லா பேரும் வச்சு நம்ம அம்மனை கும்பிடுறோம். ஆனா இந்த இந்த சில குடும்பங்கள்ல வந்து இந்த சுமங்கலி தோஷம்னு ஒண்ணு ஒண்ணு சொல்றா சாமி, இது நிறைய பேர் வந்து பயந்து போயிருக்காங்க. யாராவது போய் ஏதாவது எங்க ஃபேமிலியில எனக்கு வரப்பணம் எல்லாம் தங்கவே மாட்டேங்கிறது, குழந்தைங்க தங்க மாட்டேங்கிறது, குழந்தைங்களுக்கு ஒரே உடம்பா இருக்கு, எங்காத்திரம் எப்ப பார்த்தாலும் படுத்துறது அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன் எங்க அவத்துல சுமங்கலி தோஷம் இருக்கு அப்படின்னு. நம்ம நம்ம நம்பிக்கையோட கடவுளை பூஜை பண்ணும்போது இந்த சுமங்கலி தோஷம், இந்த பெண் தெய்வங்கள் நம்மளை காப்பாத்துறதுக்கு அம்மா மாதிரி நீங்க சொன்னீங்க, தாய் மாதிரி காப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்கும்போது இந்த சுமங்கலி தோஷம் எப்படி சாமி இந்த குடும்பங்களை தாக்குறது, அதுக்கு என்ன ரெமெடி பரிகாரம் என்ன? நானே ஜாதகம் பார்த்து பல பேருக்கு சுமங்கலி சாபம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். ஓ அது உண்மைதான். அதாவது இப்ப ஒரு பெண்ணை வந்து நீங்க டிவியில நிறைய பாக்குறீங்க, 13-14 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்றான், 18 வயசு பொண்ணை கற்பழி, நிர்பயா வந்து வழக்குகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது
ஒரு பெண்கள் சாபத்தை வாங்க, நார்மலா பெண்கள்லாம் தாய்கள் இல்லையா, அவங்கெல்லாம் அவ்வளவு ஈஸியா சாபம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த குடும்பத்தை நாசம் பண்ணி, இந்த குடும்பத்தை மித்திர பேதம் பண்ணி, நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, உங்க ஃபோர் ஃபாதர்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல மிராசுதாரா இருக்கிறவங்கெல்லாம் பல பெண்களை வந்து கெடுத்துட்டு அபலைகளாக தெரிய விட்டவங்க எல்லாம் உண்டு. ஓ, அந்த மாதிரி பெண்கள் கெடுக்கப்பட்டவர்கள் வயிறு குமுறி கொடுக்கக்கூடிய சாபம் அந்த குடும்பத்துல வந்து சுமங்கலி சாபமாகவும் பெண் சாபமாகும். சுமங்கலி சாபமும் இருக்கு, பெண் சாபமும் இருக்கு. ஓ, அந்த மாதிரி வர குடும்பங்கள்ல காலத்துல கல்யாணம் நடக்காது, நம்பர் ஒன். ஓ, குழந்தை பிறக்காது, குழந்தை நிற்காது, நம்பர் டூ. குழந்தை பிறந்தால் அது சிண்ட்ரமேட்டிக் சைல்டா பிறக்கும், ஓ, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறக்கும். இது வந்து பித்ரு சாபத்தினாலையும் ஏற்படும், சுமங்கலி சாபத்தினாலையும் ஏற்படும். அப்ப இந்த சுமங்கலி சாபம் பெண் சாபம் இருந்தால் செவ்வாய் வெள்ளி ஞாயிறுல அந்த வீட்டு பெண்கள் அல்லது அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த பெண்கள் இல்லைன்னா அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி ஏதாவது ஒரு பொண்ணு வந்து அந்த அந்த டேஸ்ல கண்ணீர் விட்டே ஆகணும். ஓ, இல்லைன்னா இவனுடைய மனைவிய பாத்ரூம்ல கதவை சாத்தின்னு ஓன்னு அழுவோம், வெளியில தெரியாது. உள் புழுக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு ஏன் நம்ம குடும்பத்துல இப்படி நடக்குது, என்ன பாவம் பண்ணமோ அப்படிங்கிற உணர்வுகள் 100 தடவை கண்டிப்பா சுமங்கலி சாபம் இருக்கிற ஜாதகங்களுக்கு, ஜாதகிகளுக்கு, ஜாதகர்களுக்கு ஏற்படும். ஏன்னா அந்த மாதிரி முன்னோர்கள் செஞ்சிருந்தாலும் அப்படி அது கண்டுபிடிச்சு சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம கோயில்ல பரிகாரம் பண்றோம், துர்கா சாந்தி ஹோமம் பண்றோம், சுவாசினி பூஜை பண்றோம். அம்பாளுகே என்ன, சுவாசின் அர்ச்சன பிரீதா, சுவாசினிகளை அர்ச்சனை செய்வதால் நான் பரம சந்தோஷம் அடைகிறேன். ஸ்ரீ வித்யால அது ரொம்ப விசேஷம். நம்ம கோயில்லயே நம்ம 108 சுமங்கலிகளை வச்சு பூஜை பண்ணிருக்கோம். ஒரு ஒரு பௌர்ணமி நவாவரண பூஜையில சுவாசினி பூஜை உண்டு, கன்னியா பூஜை உண்டு. கன்னி பெண்கள் திருமண மாணவர்கள் சுமங்கலிகள் ரெண்டு பேருக்கும் பூஜை உண்டு, வடுக பைரவருக்கு பூஜை உண்டு, இதெல்லாம் பண்றோம். ஓ, அதனால அது உண்மைதான். அது வந்து அதனால அந்த மாதிரி வந்து அனுபவத்துலதான் பார்க்கணும். அதாவது பயப்படுறதுக்கு ஏதாவது, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, பரிகாரம். அதாவது வியாதி இருக்கு, மருந்து இருக்கு, மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதி இப்ப இருந்துட்டு இருக்கு, அது காலமலத்தினால. அதனால பிராரப்த கர்மா சாதாரண கர்மான்னு ரெண்டு இருக்கு, ஆத்ம கர்மா சரீர கர்மான்னு ரெண்டு இருக்கு. சரீரத்தினால பண்ணக்கூடிய தப்பு, மனசா வாசா ஹஸ்தாபியா, மனசனால பண்ணக்கூடியது, வாக்குனால பண்ணக்கூடியது, கைனால பண்ணக்கூடியது. நீங்க வந்து ஒரு பெரிய உளவுத்துறையில பெரிய நிலைமையில நீங்க இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. உளவுத்துறையில பல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி தப்பெல்லாம் பண்றாங்க பேசுறாங்க உங்களுக்கே தெரியும். வாக்குனால நம்ம பண்ணும்போது கர்மாவை நம்ம சேர்த்துக்கிறோம். சேஷாத்ரி சுவாமிகள் சொல்லுவார், உன்னை யாராவது திட்டினான்னா நீ கவலைப்படாத, நீ ஜாலியா இரும்ப, ஏன்னா அவன் தான் கர்மாவை சேர்த்துக்கிறான், உனக்கு கர்மா போறதுரா அப்படின். ஓஹோ, எவ்வளோ ரொம்ப ஈஸியா நம்ம கர்மாவை அவன் வாங்கிட்டு போயிடும். சந்தோஷப்பட்டுக்கணும், திட்டியா நன்னா திட்டு, இன்னும் நல்லா திட்டு. இப்ப எனக்கு கர்மா என்னுடைய பாரம் அங்க அன்லோட் ஆயிடுறது, அதனால வந்து இதை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அதனால அதாவது இந்த சாபம் இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த குடும்பங்கள்ல அவங்க முன்னோர்கள் செய்த தவறுகளை பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் பண்ணக்கூடாது. கரெக்ட், கரெக்ட். அதை வந்து அந்த பெரியவங்க எடுத்து சொல்லி அதுக்கு விமோச்சனத்தை தேடி விட்டுட்டோம்னு சொன்னால், விமோச்சனம் இருக்கு. அது அனுபவத்துல பல பேருக்கு நானே சொல்லி பரிகாரம் பண்ணி அவங்க எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, கணவன் மனைவி சேர்ந்திருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிவை ஏற்படுத்திடும். ஓ, சுமாரி தோஷம்தான். என்ன இவ வந்து இவ முன்னோர்கள் பிரிச்சிருப்பாங்க, மித்திர பேதம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பண்ணிருப்பான். ஓ, அதனால சுமங்கலி தோஷங்கிறது. அதுக்குதான் இப்ப ஆடி பூரத்துல நாங்க வருஷா வருஷம் இந்த வாட்டி லாக்டவுன்னால பண்ண முடியலன்னு வேதனை பட்டுன்னு உட்காந்துருக்கேன். ஒரு 1000 சுமங்கலிகளுக்கு சௌபாகிய திரவியங்கள், சாப்பாடு கீப்பாடு எல்லாம் 24ஆம் தேதி நாக சதுர்த்தி ஆடி பூரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70,000 ரூபாய் செலவுல இருக்குது. அம்பாளுக்கு விசேஷமா, ஏன்னா ஆடி பூரங்கிறது அவளுடைய நட்சத்திரம், அம்பாளுக்கு வளகாப்பு, இப்படி எல்லாம் ரொம்ப பிரமாதமா. நம்ம சுவாசினிகள்லாம் ஜாதி மத பேதம் இல்லாத அத்தனை பேருக்கும் உண்டு நம்ம கோயில்ல. ஓஹோஹோ, இது வந்து
அவங்களுக்கு பாத பூஜை. யாரு வேணாலும் பிராமணம் அப்ராமணன் எல்லாம் கிடையாது. அப்ராமணன் பிராமண அப்ராமணனுடைய பாதத்தை பிராமண பெண் தொடுவாள். அப்ப பாக்குறது அங்க தெய்வ அங்க ஒரு யோகினியிலா தான் பாக்குறோமே தவிர ஜாதி எல்லாம் பாக்குறது இல்ல. கரெக்ட் கரெக்ட். அவளை வந்து ஒரு தெய்வ தெய்வ ரூபமாக பார்த்து அந்த பூஜையெல்லாம் பண்ணி இந்த வருஷம் வந்து அந்த ஜனங்களை உள்ளார விட முடியாத ஒரு நிலைமை இருக்கு, அம்பாள் இப்படி பண்றாளேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் நல்லபடியா நடக்கணும். இந்த இந்த இப்ப நீங்க சொன்னதுனால இதுல இருந்து ஒரு கேள்வி சுவாமி, இன்னைக்கு வந்து இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன நோய் மருந்து கண்டுபிடிக்க முடியாத நோய் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து உலகமே அத மாதிரியான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரூஷியல் சிச்சுவேஷன்ல நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு என்ன வருத்தம், இதுல வந்து இதுல மருந்து கண்டுபிடிக்க போறோம், மருந்து கண்டு இது இறைவனாலதான் முடியும், அது அதை விட்டுருவோம், அது ஒரு பக்கம் மெடிக்கல்லி அதை விட்டுருவோம். ஆனா எனக்கு என்னோட ஆன்மீகவாதியா நான் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறதுக்கு சொல்ல எப்படின்னா நான் அது பெருமைக்கு சொல்லல, நம்மள மாதிரி கோயிலுக்கு போறவா, எங்களை மாதிரி டெய்லி கோயிலுக்கு போறவா, இந்த மாதிரி இந்த இந்த ஒரு சினிமால கூட ஒரு ஒரு பாட்டு வரும், எல்லாம் இந்த தெய்வமே கலங்கி நின்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு சிவாஜி படத்துல ஒரு பாட்டு வரும். அது மாதிரி நம்ம மக்கள்லாம் வந்து குறைகளை போய் சாமிகிட்ட தான் சொல்றோம், அதுதான் நம்ம நம்மளுக்கு இருக்கிற ஒரே லிபர்ட்டியா தான். நம்ம நம்மளுக்கு கெட்டது வந்தாலும் சாமியை திட்டுறோம், ஆனா நல்லது வந்தா சாமியை நன்றி சொல்றது இல்லை. நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அது நம்ம நமக்கு சோதனை வரும்போது தான் கோயிலுக்கு போறோம் அப்படின்னும் போது, இப்போ இந்த மாதிரி ஒரு சோதனையான காலகட்டத்துல இப்ப எனக்கெல்லாம் வந்து நான் மாசம் மாசம் சபரிமலைக்கு போயிட்டு இருக்கிறேன், மாசம் மாசம் எவ்ரி மந்த் சபரிமலைக்கு போயிடுவேன். எனக்கு எனக்கு என்னமோ அந்த வலது கையை நடந்தே நடந்துட்டே இருக்கும்போது யாராவது ரைட் ஹேண்ட் டபால்னு கையில கத்தியால வெட்டினா எப்படி இருக்கும், அத மாதிரி எனக்கு இந்த சபரிமலைக்கு போகாதது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். அப்ப என்ன இப்ப எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி லட்சக்கணக்கான ஐயப்பன் பக்தர்களுக்கு சபரிமலைக்கு போல இந்த கோயிலுக்கு போல நிறைய தாய்மார்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து தவறாம அந்த விளக்கு போடுறது, ஞாயிற்றுக்கிழமை ராக காலத்துல வந்து தவறாம விளக்கு போடுறது, இந்த மாதிரி பழக்கத்துல இருக்கிறவா வந்து இந்த பீரியட்ல நம்ம பாத்துல பூஜை பண்ணிக்கிறோம், என்னதான் ஆத்மார்த்தமா நம்ம பாத்துல பூஜை பண்ணோம் பண்ணோன்னு இருந்தா கூட இந்த கோவிலுக்கு போய் அந்த அந்த அம்பாளுக்கு அந்த புஷ்பத்தை சாத்தி, அந்த சிவனுக்கு அந்த பிரதோஷம் போது அந்த வில்வத்தை சாத்தி, இந்த நந்தி காதை நந்தியை கட்டி பிடிச்சிட்டு போய் நந்தி காதல போய் சொல்ற மாதிரி எனக்கு இத மாதிரி காலகட்டம் இந்த இந்த நேரத்துல நம்ம எப்படி பிரார்த்தனைகளை தெய்வத்துக்கு செலுத்த முடியும், ஏன்னா வீட்டுல இருந்த அந்த கான்சன்ட்ரேஷன் செல்போன்ல தான் இருக்கு. இது என்ன பண்ணலாம், அதான் நீங்க இந்த பள்ளிக்கட்டு முதல் வரி ரெண்டாவது வரி வரைக்கும் கொஞ்சம் பாடுங்க பாப்போம். தாராளமா ரெண்டு வரி மட்டும் பாடுங்க. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரியா அப்படியே இருக்கு, அதே குரல் நன்னா இருக்கு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அடுத்த வரி என்ன? கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கும் சொல்றீங்களா இல்லையா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு. ஆனா ஐயப்பனை தரிசனம் பண்ணீங்களா இல்லையா? ஆண்டவா ஆண்டவா இது போய் அப்ப கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு நினைக்க கூடிய காலகட்டத்துல இப்ப நம்ம இருக்கோம். ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றீங்க. சித்தர் தத்துவம் தான், சித்தர் தத்துவத்தை தான் நம்ம இப்ப யோசிக்கிறோம். தர்சனாத் அப்பிரதசி ஜனநாத் கமலாலயே காசியாந்த் மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சல. திருவாரூர்ல பிறந்தா விசேஷம், காசியில இறந்தா முக்தி. திருவண்ணாமலையை நினைச்ச இடத்துல இருந்தே நினைச்சாலே முக்தி. அப்போ இவ்வளவு நாள் ஐயப்பன் மலைக்கு போயிட்டு அந்த ஐயப்பன் உள்ளுக்குள்ள ஆவாகனம் ஆகியிருக்கக்கூடிய ஒரு வீரமணி ராஜு இந்த கேள்வியே முதல்ல கேட்கவே கூடாது, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு நினைச்சிருந்து அவருடைய கையும் வெட்டலை காலும் வெட்டலை எதுவுமே அது அது இருக்கிற இடத்துல தான் இருக்கு. மக்கள் பண்ணின சபரிமலையிலேயே பண்ணின சில தவறுகள் நிறையா நடந்தது உங்களுக்கே தெரியும். ஆமா 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 ஆமா. நியமங்களை கடைபிடிக்காமல் தர்மத்தை விட்டதுனால வந்த விளைவு தான் இது. கண்டிப்பா சாமி கண்டிப்பா, நூத்துல ஒரு வார்த்தை. அவா எழுதி வச்சது முனிவர்களும் ரிஷிகளும் உனக்கு வகுத்து கொடுத்த முறைகளை நீயே மீற, நீ யார் மீறத்துக்கு? நமக்கு என்ன, எந்த மதத்தை சேர்ந்தவனா வேணாலும் இரு, கரெக்ட். சமரச சன்மார்க்கத்தை நிலைநாட்டினது ஐயப்பனை விட யாரு? எல்லா மதத்தவரும் போறாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா. சித்தர்கள் அதே முறையை தான் சொல்றாங்க, தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். தலைவன் உள்ளார இருக்கும் பொழுது இந்த அலங்கார பூஜையெல்லாம் ஆரம்பத்துலதான் தேவை. இந்த தலைவன் உள்ளார வந்து ஜீவனை சிவன் ஆக்கின பிறகு அந்த சிவன் உள்ளுக்குள்ளாரே இருக்கான். இப்ப நந்தியை உள்ளுக்குள்ளாரே கட்டி அணைச்சுக்கலாம், சிவனை உள்ளுக்குள்ளாரே கட்டி அணைச்சுக்கலாம், சிறுவண்ணாமலை இங்கிருந்தே கிரிவலம் பண்ணலாம், சபரிமலையை இங்கிருந்தே 18 படி ஏறி உள்ளலாம், கல்லு முள்ளும் காலுக்கு மெத்து. அந்த மனோநிலையில இப்ப நம்மெல்லாம் இருக்கணும். வழிபாட்டை தீவிரப்படுத்தணும்னு சொன்னா இது போயிட போறது, இது அப்படியே இருக்க போறது இல்லை. ஆனால் இது போனா இன்னொன்னு வரும், அதுக்கு வழிமுறைகளை டெஃபினட்டா அம்பாளுங்கிறவ விட்டுற போறது இல்லை. அம்பாள் என்ன பண்ணாலா, முதல்ல வந்து ஜனங்களை சிருஷ்டி பண்ணிட்டா, ஜனங்களை சிருஷ்டி பண்ணிட்டா அப்புறம் இவாளுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு பயம் வந்துருக்கு அம்பாளுக்கு. ஐயோ இவாளையும் உற்பத்தி பண்ணிட்டோம், ஜீவராசியெல்லாம் உற்பத்தி ஆயிடுது, என்னடா பண்றது அப்படின்னு அழுதாலாம். அது அழுதுதுதான் நதிகளா இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. உடனே உடம்பு முழுக்க விஜிடேஷன்ஸ் உண்டு பண்ணிட்டா, பழங்கள் காய்கறிகள் புல்லு தானியங்கள். அவதான் சாக்கம்பரி அவதாரம். சாக்கம்பரி அப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்து விஜிடேஷன்ஸ உண்டு பண்ணினா அம்பாள். அப்படி தாயாருங்கிறவ வந்து கண்டிப்பா கைவிட போறது இல்லை. அதனால கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலையில எல்லாரும் இப்ப வாழ கத்துக்கணும். இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும், இல்லாதது நினைச்சு வருத்தப்படவே கூடாது. நினைவுகளில் வாழ கத்துக்கணும், அந்த நினைவுகள் தெய்வத்தை பற்றின சிந்தனைகளாக இருக்கணும். அந்த உள்ளுக்குள்ளேயே ஜோதியை பார்க்கக்கூடிய மனோநிலைக்கு சித்தர் வழிபாட்டு முறை கண்டிப்பாக கை கொடுக்கும். அதை தான் சித்தன் சொல்றான், சித்தா சுதாசனப்படி வாழ கத்துக்கணும். தெய்வத்தை தனியா பிரிச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, கோயில்ல தான் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கோயில்ல நடக்கிறது சுவாமிக்கு நடந்துன்னு தான் இருக்கு, எங்கேயும் நிக்கல. நம்ம போய் பார்க்கலங்கிற குறை இருக்கே தவிர, ஏன்னா கட்டுப்பாடுகள்னால. அதுவும் நம்ம நன்மைக்காக தான் பகவான் அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அது எனக்கு இன்னொரு கேள்வி, இது வந்து பல குடும்பங்கள்ல பொதுவா இருக்கிற ஒரு கேள்வி, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. இது ஏன் இதை நான் சொல்றதுக்கு, நான் கேட்கறதுக்கு எனக்கு வந்து, நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் பல ஊர்களுக்கு கச்சேரி போறேன். சவுத் ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ், சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போறேன். இந்த ஊருக்கெல்லாம் போகும்போது நான் அப்போ வந்து சொல்றது, இந்த மாதிரி எந்த தோஷமும் இல்லாம இருக்கணும்னா குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பா குடும்பத்தோட போய் அந்த குலதெய்வத்துக்கு என்ன பண்ணணுமோ, அது என்ன பிரீத்தி பண்ணணுமோ, அபிஷேகம் பண்ணணுமோ, அட்லீஸ்ட் நீ போய் அட்லீஸ்ட் பார்த்துட்டு ஒரு குட் மார்னிங்கா சொல்லிட்டு வா, நான் எல்லா கச்சேரிலையும் சொல்றது. இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே, நம்ம குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு 40% ஃபேமிலிஸ்க்கு தான் தன்னோட குலதெய்வம் என்னன்னு தெரியும். அதுவும் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் அவளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எங்க தாத்தா வந்து மாயவரம் பக்கத்துல இருந்தா சார், எங்க கொள்ளு தாத்தா வந்து தஞ்சாவூர் பக்கத்துல இருந்தாரு, கும்பகோணம் பக்கத்துல இருந்தாரு. ஆனா இந்த குலதெய்வம் வழிபாடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும், நம்ம கொள்ளு தாத்தா அவெல்லாம் இருந்த போது அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற கிராம தேவதைகள்லாம் குலதெய்வமா இருக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையும் மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா அவளுக்கு அவ தாத்தா பேரே தெரியல, எங்க கொள்ளு தாத்தா எங்க எந்த ஊர்ல இருந்தாருன்னே தெரியல. இப்ப மாயவரம் அப்படின்னா மாயவரத்தை சுத்தி எக்கச்சக்கமான இடம் இருக்கு, எக்கச்சக்க கோயில் இருக்கு. கும்பகோணம் அப்படின்னா கும்பகோணத்தை சுத்தி ஆயிரக்கணக்கான கோயில் இருக்கு. அப்ப இந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா குலதெய்வம் வந்து நம்மளோட வருகைக்காக காத்திருக்கும்னு மகாபெரியூர் சொல்றாரு. மகாபெரியூர் ஒரு இடத்துல வந்து குலதெய்வம் வந்து எதிர்பார்க்குமா, ஐயோ நம்ம வீரமணிராஜ் வரலையே, அவனை பார்க்கணுமே, அவன் நம்ம குழந்தையாச்சே அப்படின்னு அப்படி அப்படி எதிர்பார்க்குமா. அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு பல குடும்பங்கள் குலதெய்வமே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்தர் வழிபாடு ஏதாவது உதவி பண்ணுமா, இல்லை உங்க பரிகாரம் ஏதாவது இருக்காதுக்கு? அதாவது ஜாதகத்திலேருந்து நாங்க சொல்றது, என்கிட்டே பல பேர் இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து அருள் நிலையில தான் உண்மையான குலதெய்வம் இந்த ஊர்ல இந்த இடத்துல என்ன சாமின்னு சொல்ல முடியும். உங்க முன்னோர்கள் உங்களுக்கு அதை கத்து கொடுத்துருக்கணும். நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 90% கிராம தேவதைகள் தான், அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற தெய்வங்கள் தான் குலதெய்வமா இருந்திருக்கு. இது இவங்க தெரிஞ்சுக்காததுனால இப்ப பெரியப்பா சித்தப்பா இருந்தாக்க அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணும்
எங்களை மாதிரி வந்து வந்து உபாச கால்கிட்ட வரும்பொழுது ஜாதகத்தை பார்க்கும்போது உபாசன ஸ்தானம்னு ஒன்று இருக்கு ஜாதகத்தில், அதை பார்த்து பெண் தெய்வமா ஆண் தெய்வமா காவல் தெய்வமா இப்போ முனீஸ்வரன், இப்போ சாஸ்தாங்கிறது வேற ஐயப்பன்கிறது வேற. ஆமாம், துர்கையிலேயே பல துர்கை இருக்கு, அங்காள அம்மன் அப்படிங்கிறது வேற, பத்ரகாளிங்கிறது வேற, கோலவிழி அம்மன்ங்கிறது வேற. ஆமாம், அப்போ உக்ரக தேவதையா சாந்த தேவதையா இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஓ, ஜாதகத்தில் தெரியும், ஜாதகத்தில் தெரியும் பெண் தெய்வம் ஆண் தெய்வம் என்ன சைத்தன்யம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓஹோஹோ, அதை வச்சு சொல்லி அதுக்கு வந்து இப்போ குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொன்னால் இஷ்ட தெய்வமா யார் அவ வச்சுட்டு இருப்பா, முருகனை வச்சுட்டு இருப்பா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இஷ்ட தெய்வம் அவ பலனை பார்த்துருக்கா, அந்த குடும்பத்துக்கு அது நல்லது பண்ணியிருக்கு, ஓ அந்த வழிபாட்டினால அவளுக்கு பலன்களை அடைஞ்சிருக்கா. ஓ, அவ அந்த இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வமா பாவிச்சுன்னு வந்தா அந்த இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துல கொண்டு போய் சேர்த்துரும். ஓ சரி 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 சரி, அந்த பலனை உனக்கு கொடுத்துரும். ஓ, முக்காவாசி கிராம தேவதைகள் தான் குலதெய்வமா இருப்பா. அப்ப அந்த தேவ பூஜை அசுர பூஜை ரெண்டு விதமான பூஜை இருக்கு, பலி கொடுக்கறது மிருக பலி கொடுக்கறது, அதுவும் இன்னும் நடந்துதான் இருக்கு. ஓ, அப்ப தேவ பூஜை நம்ம சந்தன அபிஷேகம் அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் பால அபிஷேகம் எல்லாம் பண்றோம். சரி, எந்தெந்த முறைப்படி தேவதையை நீங்கள் பழக்குகிறீர்களோ, தேவதை எதை விரும்புகிறதோ அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ நாகுட்டிக்கு காலம்பரை 8 மணிக்கு பிஸ்கெட் போட்டால் மறுநாள் காலம்பரை 8 மணிக்கு வந்து நிற்கிறது வாலாட்டி. ஆ, அப்போ உபாசகனுக்கும் தேவதைக்குன்னு இருக்கிற ரிலேஷன் என்னன்னா, தேவதை கேட்கறத உபாசகன் கொடுக்கணும், கொடுக்கணும், உபாசகன் கேட்கறத தேவதை கொடுக்கும். அப்போ அது நீங்கள் சொன்ன மாதிரி 8 மணிக்கு வருவானே அவன் ஏன் வரலன்னு அந்த தேவதையை நம்மளை எதிர்பார்க்கும். ஓ, ஆனா இப்ப கொரோனா இருக்குன்னு தேவதைக்கு தெரியும், தெரியும், இப்ப எதிர்பார்க்காது, அதனால இப்ப உடனே வரலன்னு எதிர்பார்க்காது. அங்க இருந்தபடியே நமக்கு அந்த அனுகிரகத்தை கண்டிப்பா கொடுத்து பல இழப்புகள் ஏற்பட்டாலும் நம்ம குடும்பத்துல அந்த இழப்பு ஏற்படாது. ரொம்ப 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 தெளிவான பதில் சாமி. ஏன்னா நானும் எல்லாருக்கும் உங்க மூலமா அந்த கருத்து திருடல்னு சொல்லுவாங்க, உங்கள்ட்ட நீங்க சொன்னதை நான் எல்லாருக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு சொன்னோம், அவளுக்கு வந்து அருள் நிலைமையில அருள் வர்றது உண்மையாக இருந்தால் அதுலயே போலியெல்லாம் இருக்கு, மருள் அருளா நினைச்சு ஆடுறவங்க எல்லாம் இருக்காங்க. அருள் உண்மையா அந்த தெய்வம் இறங்கி பேசிட்டுன்னா அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்கலாம். புரியுறதா? அது வந்து கண்ணமூடின்னு சொல்றவனெல்லாம் அருள் வந்த மாதிரி 24 மணி நேரம் வேப்பிலை வச்சு ஆடுறவனுக்கெல்லாம் அருள் வந்திருக்குன்னா அதெல்லாம் பொய், அதெல்லாம் நம்ப கூட, அது மருள் மக்களை தோன்ற கண்ண மூடின்னு சொல்றது, அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் சினிமா துறையிலேருந்து இப்படி வந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உளவுத்துறையிலேருந்து எப்படி இதுக்கு வந்தீங்கன்னே தெரியலையே எனக்கு. பெரிய பாடகராக வந்து அவார்டெல்லாம் வாங்கி ஐயப்பனுக்கு அவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆடல் மூலமும் பாடல் மூலமும் வழிபடுறாங்க அவ்வளோ பேர், நீங்கள் பாடலால் வழிபடுறீங்க, அதுவும் பெரிய உபாசனை தான். எனக்கு வந்து நான் 7 வயசுலேருந்தே பாட ஆரம்பித்தேன். பாட ஆரம்பித்த போது வீரமணி சித்தப்பா கூட என் அப்பா சோமு அவர் தான் பள்ளிக்கட்டு பாட்டெலாம் எழுதினவர். அப்போ வீரமணி சோமு ரெண்டு பேர் தான் கச்சேரி பண்ணியிருந்தா. அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 4 பசங்க, நான் என் தம்பி 2 தங்க இருக்கா, அதனால வீரமணி சித்தப்பாக்கு அந்த நேரத்தில் ஆண் குழந்தை கிடையாது. முதல்ல பிறந்த வீரமணி சித்தப்பாக்கு முதல் பிறந்த ஆண் குழந்தை தவறி போயிடுது ஒரு 8 வயசில். அதுக்கப்புறம் நான் வந்து அவரோட கூட பாடியிருந்ததுனால அவருக்கு எப்பவுமே, ஏய் சோமனா நான் வந்து ராஜுவை வச்சுக்கிறேன், அவன் தான் என் புள்ள, அவன் தான் என் புள்ளன்னு ஒரு ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துருந்தாரு எல்லா ஸ்டேஜ்லையும். அப்போ அவரோட சேர்ந்து பாடியிருந்த போது அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு எனக்கு வந்து, அப்போ வந்து இந்த கச்சேரிக்கு போனால் ஹோட்டலில் டிஃபன் வாங்கி கொடுப்பா, அந்த ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்றதுன்னு பெரிய விஷயம். அப்போலாம் அதை மாதிரி பழகி அது பக்தி ஆட்டோமேட்டிக்காக இந்த இம்மியம் பய பக்தின்றத விட பயபக்தின்னு ஆயிடுச்சு. சித்தப்பா சொல்லுவாள் கச்சேரிக்கு போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் உடச்சு போன பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ எனக்கு எது அப்படி எப்படி எனக்கு மைண்டில் செட் ஆச்சுன்னா, ஓ தேங்காய் உடைக்கிறேன்னா கச்சேரி நல்லா இருக்காதோ அப்படின்னு ஒரு பயத்தினாலே இந்த பயபக்தியிலே என்னோட பக்தி ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்கிட்ட பாடும்போது பல மகான்களை சந்திக்கும் பொழுது அதுதான் பெரிய விஷயம். நான் ஒரு வாட்டி மகா பெரியவரை சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. அந்த அந்த ஒரு பதிலோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கணும்னு நினைச்சேன்னா, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க முற்றும் துறந்த மணிவர்னு சொன்னா அது மகா பெரியவா ஒருத்தர் தான்.
சத்தியமா சத்தியமா சன்னியாசியா, பல பேர் சன்னியாச தர்மத்தை விட்டுட்டா. நடுப்புற வந்து குறுக்கிட்டுறவங்கள்ட்ட மன்னிக்கணும். அதனால நான் உடுப்பிக்கு சமயத்துல ஒரு 8 மாசம் முன்னாடி போயிருந்தேன். அங்க அந்த அந்த ஆச்சாரியரை போய் பார்த்தேன். அப்போ ஒரே ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்துல ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ஏஜாவர் மட்டும் ஏதோ ஒரு மட்டும் அந்த சேர்ந்த வந்து ஒரு சங்கராச்சாரியார் மாதிரி இருந்தவர். பல பக்தர்கள்லாம் அவளை பார்க்கறதுக்கு வருவா இல்லையா, அவ பாட்டு பாடின ஒரு பக்தையே கல்யாணம் பண்ணினுட்டா, துறவரத்தை விட்டுட்டு இல்லறத்துக்கு வந்துட்டார்னு ஆர்டிக்கல் இருந்தது. ஆமா ஆமா, அது நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பிரமாதமா பாடுவார் அவரு. ஆமா, ஆச்சாரிய பாட பீடத்தை விட்டுட்டு ஒரு கிரகஸ்தனா மாறிட்டார். அதுக்கப்புறம் ஆனா பரமாச்சாரியால பத்தி நீங்க இப்ப சொல்லும் பொழுது எங்கேயானு ஒரு வார்த்தை ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நீங்க வந்து துறவரத்தை முற்றிலும் வாழ்ந்து காட்டி இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் பரமாச்சாரியா. கண்டிப்பா, சத்தியமா சத்தியமா. இப்ப சொல்லுங்க, ஏதோ சங்கு சக்கரம் பார்த்தேன்னு சொன்னீங்களே. ஆமா, அப்போ இந்த கோயம்புத்தூர்ல அந்த காமாட்சி அம்மன் கோயில்ல கச்சேரி நடக்கும்போது எங்க சித்துப்பா பார்த்து அவர் சொல்றாரு, வீரமணி இவன் பாட்டு உன் கூட இன்னைக்கு இவன் பாட்டும், உனக்கு அப்புறம் இவன் தான் பாடணும் அப்படின்னு சொன்னாரு. மிகப்பெரிய பெரிய, ஆனா அந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரு 15-16 வயசு இருந்தனால இந்த பெரியவாளோட அருமை தெரியல எனக்கு. அப்புறம் வந்து போய் காலில் நமஸ்காரம் பண்ண சொன்னா நான் போய் என்ன பண்ணிட்டேன், விவரம் தெரியாம பெரியவா காலை பிடிச்சிட்டேன். காலை பிடிச்சோன்னா அங்க பக்கத்துல மடத்துல இருந்தா என்ன பெரியவா காலை போய் பிடிக்கிறான் தள்ளு அப்படின்னும் போது மகா பெரியவா சொன்ன வார்த்தை, ஏய் இருடா அவன் உனக்கு கால் தானே உன இந்தடா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை தூக்கி நீட்டினார். அந்த காலை தூக்கி நீட்டும் போது அதுல அந்த சங்கு சக்கரம் பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி பெரியவாள்லாம் மீட் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி இந்த பக்தி ஃபீல்ட்ல இருந்த போது, இந்த உளவுத்துறையில இருந்த போதே எனக்கு வந்து இந்த பக்தி கச்சேரி ஜாஸ்தி ஆச்சு. என்னடா கச்சேரி ஜாஸ்தியா இருக்கேன்னு சொல்லி, இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கோம். நம்ம ஆபீசர்ஸ் டெய்லி மீட் பண்ண வேண்டிய பொறுப்பு, இதுல பாதி வெளியூர் கச்சேரி வெளிநாட்டு கச்சேரி இதெல்லாம் வேற இருந்த போது எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தது. பட் எனக்கு ஆபீசர்ஸ் எல்லாம் கோஆபரேட் பண்ணாங்க என்னோட. சரி போயிடுவாப்பா, இன்னைக்கு கச்சேரி போயிட்டு வா, நைட்டு வந்துரு அப்படின்னுவாங்க. கச்சேரிக்கு போயிட்டு நைட்டு ஓடுவோம் ஆபீஸ்க்கு கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு அப்ப வேலையை பார்ப்பேன். காத்தால 6 மணி வரைக்கும் வேலையை பார்த்துட்டு மறுநாள் காத்தால வெளியூர் கலைக்கு போயிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. கடைசியில ஒரு நேரத்துல வந்து கச்சேரி நிறைய எடுத்து இந்த சுவாமிகள் அவங்க எல்லாம் சாந்தான சுவாமிகள்லாம் நீ இதுக்குதான் நீ வேணா நீ இங்க இங்க வந்துடுறா நீ அப்படின்னு ஒரு கட்டளை. இது மாதிரி மகான்களோட தூண்டுதல், எல்லா சுவாமிகளையும் பார்த்த பாக்கியம், எல்லா ஆசிரமத்திலையும் பாடின பாக்கியம். நம்ம சேஷாத்ரி சுவாமிகளோட ஆராதனைக்கு வருஷம் வருஷம் நான் பாடுவேன் ரிப்ளிகன்ல. இந்த வருஷம் அவளால வைக்க முடியல இந்த கொரோனாவால. எவ்ரி இயர் நான் பாடுவேன், ட்ரிபிளிகன்ல நடத்துவா திருமுருகனடியார்கள் சொல்லிட்டு அவன் குரூப் பெரிய சேஷாத்ரி சுவாமிகள் ஊர்வலம் நடத்துவா, தேர் ஊர்வலம்லாம் அதுல நான் பாடுவேன். ஸோ இந்த இந்த கனெக்ஷன்லாம் வச்சுட்டு சரி எனக்கு மனசு ஒப்பாததுனால நான் வந்து திடீர்னு ஒரு நாள் போய் ரிசைன் பண்ண போய் எனக்கு கலைஞர் தான் கலைமாமணி பட்டம் கொடுத்தாரு எனக்கு. ஏம்பா சேனலை திறந்தாலே அவன் தான் டெய்லி ஐயப்பன் பாட்டு பாடிட்டு இருக்கான், அவனு கொடுப்பா கலைமாமணி சொல்லிட்டு எனக்கு சொன்னாரான். இதை வந்து டைரக்டர் ராம் நாராயணன் சொன்னாரு இந்த அவார்டு வாங்குற அன்னைக்கு. கலைஞர் என்னை பார்த்த உடனே நீ வாயா உனக்கு நான் போடுறேன், யாருக்குமே அவர் போடல டாலரை, ஆனா எனக்கு மட்டும் வாயா நான் போடுறேன். அப்ப வீல் சேர்ல உட்காந்துருக்காரு அவரு, வாயா நான் போடுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி கைத்துல அப்படி உரிமையா அதை போட்டு அப்படி முதுகை தட்டி கொடுத்து அவர் கீழே உட்கார சொன்னார் என்ன. ஸோ இதே மாதிரி அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா பீரியட்லயும் சரி, நான் விஆர்எஸ் கொடுத்த போது ஒத்துக்க மாட்டேன் நாங்க அவங்க, இல்ல இல்ல நான் நீ போவான் நான் எதுக்கு நீ போற அப்படின்னாங்க. இல்ல இல்ல எனக்கு நான் மனசாட்சியின் காரணமா நான் வெளியில பாட போறேன், அதனால இது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உளவுத்துறையை விட்டு. அப்ப வந்து எனக்கு கிட்டத்தட்ட 72,000 ரூபாய் சம்பளம் நான் விட்டு வரும்போது. அப்ப எனக்கு 8 வருஷம் சர்வீஸ் கையில இருந்தது. எனக்கு இப்ப 58 வயசு ஆகுது, நான் 53 வயசு போது விட்டேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் சர்வீஸ் என் கையில இருக்கு. நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா எஸ்பி ரேங்க் வந்திருக்கும், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பேன். இன்னைக்கு பென்ஷனே 75,000 ரூபாய் வாங்கிட்டு இருப்பேன். ஆனா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்தியின் காரணமா, இந்த பக்தி பாடல் மூலமா நான் சினிமாக்கே போல. ஏன்னா வீரமணி சித்தப்போட லைன் மாறினதுனால அதுக்கப்புறம் மக்கள் அப்படியே என்ன ஏத்துனாங்க. அது அது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா எல்லாரோட அப்பாவோட பையனே மக்கள் ஏத்து. எனக்கு ஏற்பட்ட மாற்றம் மாதிரி ஆன்மீகம் உங்களை பிடிச்சி இந்த திசையில மாற்றி திருப்பி விட்டு ஐயப்பன் ஆகர்ஷணம் பண்ணி எழுத்துனாங்க. உங்களோட என்ன கம்பேர் பண்ண முடியாது. இல்ல ஆன்மீகம்ங்கிற ஒரு காமன் போட்டுக்காக நான் சொன்னேன். அடுத்தது ஒரே ஒரு கடைசியா ஒரு கேள்வி உங்கள்ட்ட. நிறைய பாடின்னு இருக்கேள், இந்த தொண்ட பாடகாளுக்கெல்லாம் சில நேரம் பாதிச்சுடுறதுன்னு என்கிட்ட வந்து எனக்கே பாதிச்சுடுறது பேசிட்டே இருந்தாக்க, அதுக்கு நீங்க என்ன மருந்து இருந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா, நாட்டு மருந்து எல்லாம் சாப்பிட்றீங்களா?
ஒண்ணுமே கிடையாது, பாபாவோட உதிதான். பாபாவோட உதியும் ஐயப்பனோட தவக்கோல பிரசாதம்னு ஒண்ணு இருக்கு, தவக்கோல வீபூதின்னு. சபரிமலையில வந்து ஐயப்பன் தவம் பண்ற மாதிரி நடையை மூடும் போது ஐயப்பன் மேல வீபூதி போட்டு மூடுவாங்க. மூடி ஒரு மாசம் ஐயப்பன் தவத்துல இருக்கிற மாதிரி ஐதீகம், அடுத்த மாசம் திருப்பி நடையை திறக்கும் பொழுது அந்த வீபூதி எனக்கு கிடைக்கும். அது அதுதான் மெடிசன். நான் கச்சேரி என்னோட பேக்ல எப்போ அந்த டப்பால அந்த வீபூதி வச்சிருப்பேன். எனக்கு பல சந்தர்ப்பங்கள்ல பல மகான்கள் ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதத்தினால இன்னி வரைக்கும் இந்த தொண்டை ப்ராப்ளம் வந்ததில்லை. குருஜி கிட்ட திருப்பி இதே ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன், இதே மாதிரி பாடிட்டே இருக்கணும், இதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு சித்தர்கள்லாம் அனுகிரகம் பண்ணட்டும். ஏன்னா இதை இப்ப கேட்கணும்னு பல பேருக்கு இந்த கஷ்டம் இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான் மருந்து இருந்து, சித்தன் வந்து மண்ணை கொடுத்தா அது மருந்து. சேஷாத்ரி சுவாமிகள் வந்து ஒரு குஷ்டரோக அம்மா வந்து அவரை பார்க்கறதுக்கு ஒதுங்கி போய் நின்னா திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது மண்ணை தான் அள்ளி போட்டார். மூணு நாள்ல குஷ்டரோகம் சரியா போயிடுது. அதனால நம்ம அந்த நம்பிக்கையோட அந்த அபிஷேக விபூதி சேஷாத்ரி சுவாமிகளை அபிஷேக விபூதி பல பேருக்கு கியூர் பண்ணியிருக்கு. ஹஸ்த நட்சத்திரத்துல நம்மளும் பண்றோம். அதனால நீங்க அவசியம் கோயில்ல வந்து கண்டிப்பா நிறைய பாடணும், சாம கச்சேரி பண்ணணும், ஆராதனைக்கும் வரணும். சித்தர்கள் உங்க கூட இருந்து உங்களையும் குடும்பத்தையும் எந்த சாபமா இருந்தாலும் சித்தன் நினைச்சா ஊதித்து. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், விபூதி குங்குமம் வர வச்சு விக்கிரகம் வர வச்சு ஏமாத்துறவன்லாம் இந்த கொரோனாவை ஃபோன் ஊதி வெளியில அனுப்ப முடியுமா? ஒரு ஊது ஊது கொரோனா போயிடணும் எனக்கு. நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் இருக்கக்கூடாது, முடியாதுன்னு தெரியுதுனோ. அப்ப இந்த ஏமாத்து வேலையெல்லாம் விட்டு விட்டு மக்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தணும்னு சொல்லி சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. பரிபூர்ணமாக சேஷாத்ரி சுவாமியோட ஆசீர்வாதம், அம்பாளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அவசியம் நீங்க வரணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். பாக்யம் 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 பாக்யம்.